ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாடா ஏர்லைன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி இருக்க வீடியோக்குள்ளே இருப்போம். ஜேஆர்டி டாடா. ஜேஆர்டி டாட்டாவோட முழு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் ரத்னம்ஜி தாதாபாய் டாட்டா. இதுதான் வந்து இவரோட முழு நேமு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளம் தொழிலதிபர்னே சொல்லலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட 27வது வயசுலேயே டாட்டா ஏர்லைன்ஸுங்கிற நிறுவனத்தை வந்து ஆரம்பிச்சிட்டார். இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா 1932 தான் வந்து தொடங்கப்பட்டது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து முதல் முறையாக கொண்டு போனது என்னென்னு பார்த்திங்கன்னா தபால்களை தான் வந்து கொண்டு போயிருக்காரு. மும்பையிலேருந்து கராச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா தபால்களை வந்து கொண்டு போயிருக்காரு. இவர்கிட்ட தான் அப்போ வந்து முதல் முறையாக வந்து ஃப்ளைட் ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் வந்து இந்தியாவிலே இவர்கிட்ட மட்டும்தான் இருந்திருக்குது. அதனால் வந்து இவரே வந்து அந்த ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு போய் அந்த அதை வந்து டெலிவரி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டி தான் இப்போ காலப்போக்கில் வந்து அது வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய பயணிகள் செல்லக்கூடிய விமானமாக மாற ஆரம்பிச்சிருக்குது. 1946 வந்து ஏர் இண்டியான்ற நேமில் வந்து அந்த டாடா ஏர்லைன்ஸ் வந்து நேம் மாற்றம் செய்யப்படுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து அந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அதாவது ஒரு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகாராஜா மாதிரி ஒரு சிம்பிள் வச்சுருந்தாங்க. அந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நாங்கள் எங்களோட கஸ்டமர் வந்து மகாராஜா மாதிரி ட்ரீட் பண்ணப்படுவாங்க, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள் வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து டாடா ஏர்லைன்ஸ் வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. 1948 வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக டாடா நிறுவனம் வந்து ரீச் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் 1953 தான் இந்த டாடா நிறுவனத்துக்கு வந்து ஒரு சோதனை வர ஆரம்பிக்குது. விமான நிறுவனம்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தமானது, அதனால் வந்து அது கவர்மெண்ட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி டாடா ஃபேமிலிக்கிட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த பிரதமரான நேரு வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து விமான நிறுவனத்தை வந்து கைப்பற்றுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எவ்வளோக்கு வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,80,00,000 ரூபாய்க்கு அப்போ வந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் டாடா நிறுவனத்தோட தலைவருக்கு வந்து அதை கொடுக்கறக்கு, ஜேஆர்டி டாடாவுக்கு வந்து கொடுக்கறக்கு விருப்பமே இல்லை. அதை வந்து அவருக்கு நேருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. தெரிஞ்ச உடனே நீங்களே வந்து தலைவராகவே இருந்து கண்டினியூ பண்ணுங்கள், இந்த நிறுவனத்தை நீங்களே வந்து முன்னாடி நின்று கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவருக்கு மகிழ்ச்சியாகி மறுபடியும் அவரே வந்து அந்த நிறுவனத்தை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவருக்கு வந்து இன்னொரு சோதனை வர ஆரம்பிக்குது. நேருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மொராஜி தேசாய்ங்கிறவர் வந்து இந்தியாவோட பிரதமராக மாறுறாரு. அவர் வந்து வந்தவுடனே இவர் எப்படி வந்து இவர் பிரைவேட் கம்பெனியோட ஓனர் வந்து கவர்மெண்ட் கம்பெனிக்கு வந்து தலைவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவரை டாடா ஏர்லைன்ஸ்லேருந்து வெளியே அனுப்பிச்சிட்றாங்க, ஜேஆர்டி டாட்டாவை. அதுக்கப்புறம் வந்து அது எல்லாமே லாஸ் தான் போச்சு. அதாவது டாடா கம்பெனி வந்து லாஸில் போக ஆரம்பிச்சு. டாடா எப்படி வெளியில் வந்தாலோ, ஜேஆர்டி டாட்டா வந்து எப்படி அந்த கம்பெனியிலேருந்து வெளியில் வந்தாரோ, அதுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே கம்பெனி வந்து ஹெவி லாஸில் போயிட்டு வந்திருக்குது. அந்த லாஸை மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள், 2017-18 அதாவது 2017-18 வந்து பார்த்திங்கன்னா 5,348 கோடி ரூபா லாஸ் ஆகிருந்திருக்குது. 18-19 வந்து பார்த்திங்கன்னா 8,556 கோடி ரூபா லாஸ் ஆகிருக்கு. 19-20 வந்து 8,000 கோடி ரூபா லாஸ் ஆகிருந்திருக்கு. இது 20-21 9,500 கோடி ரூபா லாஸ் ஆகிருக்கு. இதோட மொத்த கணக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70,820 கோடி ரூபா இது வரையும் டாடா ஏர்லைன்ஸில் வந்து லாஸ் ஆகிருக்குது. அதாவது இப்போ டாடா ஏர்லைன்ஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா 1946 வந்து பார்த்திங்கன்னா ஏர் இண்டியாங்கிற நேமுக்கு மாற்றப்பட்டுச்சு பார்த்திங்களா. அந்த ஏர் இண்டியாங்கிற நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கடன் பிரச்சனையாக இருக்குது. அதாவது 70,820 கோடி வந்து லாஸ் ஆகிருக்குது. அப்புறம் 2017 அப்போதைய போக்குவரத்து துறை, அதாவது விமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரி சிங் புரி அப்படிங்கிறவர் தான் வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து இந்த ஏர்லைன் நிறுவனத்தை வந்து வித்தரலாம் அப்படின்னு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காரு. அதனால் வந்து விற்கிறாங்க. அப்போயே வந்து டாடா வந்து பிளான் பண்ணிட்டார், ஒரு இதுக்கு வந்து இதை வந்து நம்ம எப்படியோ வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தன் டாடா பிளான் பண்ணிவிட்டு 50 பேர்த்த இதுக்காக வந்து ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த மிஷினுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீம் ஆல்ஃபானே நியமித்து அதுக்கப்புறம் கடைசியாக இந்த நிறுவனத்தை வந்து கைப்பற்றிட்டார். இதுக்கு வந்து 6 நிறுவனங்கள் போட்டியாக இருந்திருக்குது. மொதல் வாட்டி வந்து இந்த பங்கை வந்து விற்கிறப்ப 75% ஷேர்ஸை வந்து விற்கிறாங்க, கவர்மெண்ட் வந்து விற்கிறாங்க. விற்கிறப்ப இந்த பங்கு மட்டும் இல்லாமல் இந்த கடன்லையும் பாதியை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறப்ப யாருமே வாங்கலை. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பங்குகள் வந்து ஏற்றுக்கிறது ஏற்றுக்காததும் வந்து உங்களோட ப்ராப்ளம் அப்படின்ட்டாங்க. அதாவது பங்குகள் வந்து 75% விற்கிறப்ப அதோட கடன் ப்ராப்ளத்தில் வந்து ஏற்றுக்கிறது வந்து உங்களோட ப்ராப்ளம், நீங்கள் வந்து ஏற்றுக்கிறதுனா ஏற்றுக்கலாம், இல்லாட்டி கவர்மெண்ட்டே நீங்கள் கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறப்ப எல்லா நிறுவனங்களும் போட்டி போட்டு வந்து வாங்குறாங்க. போட்டி போட்டு வாங்குறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து 6 நிறுவனங்கள் வராங்க. அதில் 6 நிறுவனங்களில் கடைசியாக 2 நிறுவனம் தான் வந்து இருந்தது. அந்த 2 நிறுவனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரத்னன் டாட்டாவும் இன்னொருத்தங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் தான். இவங்க 2 பேர் தான் இருந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா
ரெண்டு பேர்த்தில் வந்து ஸ்பைஜெட் வந்து பார்த்திங்கன்னா 19% வந்து நான் தரேன் அப்படின்றாங்க. அதாவது கவர்மெண்ட் சொல்கிற அமௌண்ட்லேருந்து அந்த கடனுக்காக 19% எக்ஸ்ட்ரா வந்து நான் தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸ்பைஜெட்டு. ஆனால் டாட்டா விடுவாரா, ரட்டம் டாட்டா விடுவாரா, அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற அமௌண்ட்லேருந்து நான் 40% எக்ஸ்ட்ரா தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோடனே டாட்டாவுக்கே வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அதாவது டாட்டா ஏர்லைன்ஸை வந்து டாட்டா கிட்டே கொடுத்துட்டாங்க, அதாவது ஏர் இண்டியா நிறுவனத்தை வந்து டாட்டா கிட்டே கொடுத்துட்டாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியாவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்னு ஒரு நிறுவனம் இருந்திருக்கு. அது வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம், அதில் இருக்கிற நஷ்டம்லாம் வந்து கவர்மெண்ட் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து டாட்டா வந்து சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டோட, அதாவது அந்த ஏர் இண்டியா நிறுவனத்தோட அசையாத சொத்துக்கள், அது வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது 14718 கோடிக்கு இருக்கிற அசையாத சொத்துக்கள், அதாவது பில்டிங்கு லேண்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, போயிங் 707 சொல்லப்போகிற ஒரு விமானத்தை வந்து அந்த காலத்திலேயே வந்து இவர் தான் இந்தியாவுக்குள்ளார முத முறையாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஜேஆர்டி டாட்டா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் முத முறையாக வந்து கொண்டு வந்திருக்காரு, பயணிகள் செல்லக்கூடிய விமானமாக கொண்டு வந்திருக்காரு. இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி இன்றைக்கி வந்து சாதிச்சு காமிச்சிட்டாங்க. அதாவது ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அந்த நிறுவனம் அங்கேயும் இங்கேயும் சுற்றி வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி கடைசியாக யார் உருவாக்குனாங்களோ அவங்க கைக்கே வந்து சேர்ந்துருச்சு. அதாவது அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு 68 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏர் இண்டியா நிறுவனத்தை வந்து 2,80,00,000 ரூபாய்க்கு வந்து விற்றுருக்காங்க டாட்டா நிறுவனம் கவர்மெண்ட்டுக்கிட்ட. இப்போ வந்து 18,000 கோடிக்கு வந்து இந்த நிறுவனத்தை வந்து வாங்கியிருக்காரு ரத்னம் டாட்டா. 68 வருஷம் கழித்து இந்த நிறுவனத்தை வந்து கைப்பற்றியிருக்காரு ரத்னம் டாட்டா. இதில் வந்து இந்த சொன்ன பார்த்திங்கன்னா, இந்த 18,000 கோடி எப்படி வந்து பிரித்து தராருன்னு பார்த்தீங்கன்னா, அரசுக்கு வந்து அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து 2,700 கோடி வந்து ரொக்கமாக பணமாக வந்து தரப்படுது. மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு 15,300 கோடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடன், அதாவது அந்த விமான நிறுவனத்துக்கு ஏற்பட்ட கடன் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கடனை வந்து அடைக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்படி ரெண்டாக பிரித்து தான் தராங்க. 68 வருஷம் கழித்து அந்த நிறுவனத்தை வந்து ஆக்குபை பண்ணுறாரு. இப்போ வந்து அவருக்கு வந்து எப்படி இருக்கும் தெரியுங்களா, அந்த மாறா நீ ஜெயிச்சிட்டடா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த ஃபீல் அவருக்கு இருக்கும் எப்படியும். இதே மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியோடு உங்களை வந்து பார்க்குறேன். பை ஃப்ரம் ராக்கி.